பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகேயுள்ள செங்காடு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். பொதுமக்களிடம் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார். ரேஷன் கடை ஏதாவது பிரச்சனை இருக்காமா? என்னமா அங்க கூடமா சொல்லுங்கம்மா. சார், மகளிர் குழுல லோன் எல்லாம் கொடுக்கறாங்க சார், ஆனா தள்ளுபடி ஆன இது புரூஃப் கேட்டா போய் எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க சார். இல்ல தள்ளுபடி பண்ணிருக்கோம்ப்பா. பள்ளி இருக்கீங்க சார், அந்த லெட்டர் வரலன்னு சொல்றாங்க சார். அம்மா உட்காருங்க. லெட்டர் வரலன்னு சொல்றாங்க. மகளிர் குழு தள்ளுபடி தான் சார். என் குழு பரிசு கல்கி குழு சார். எத்தனை பேர் இருக்கீங்கல்ல? நாங்க 15 பேர் இருக்கோம் சார். எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க? ஒரு 2 வருஷம் ஆகுது சார். எவ்வளவு கடன் வாங்கினீங்க அதுக்கு? 35,000 வாங்கினோம் சார் ஒரு ஆளுக்கு. தள்ளுபடி பண்ணாங்களா? தள்ளுபடி பண்ணிட்டாங்க சார். அந்த லெட்டர் இன்னும் தரவே இல்லைங்க சார் எங்களுக்கு. அது என்னன்னு பாத்து. அப்புறம் சுயோதவி குழு பேர் என்ன? ஸ்ரீ கல்கி குழு சார். கல்கி குழு எந்த ஊரு? சந்தேவெல்லூர் சார். சித்தூர் சார். சார், அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்கு சார். நீங்க வந்த பிறகு எங்க ஊர்ல மூணு வேலையும் ரேஷன் கடை தருகிறாங்க சார். ஆனா இப்ப எல்லாம் எல்லா பொருளும் கரெக்டா கிடையுது சார். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல கூட பிரச்சனை தான் சார். தண்ணி வந்து கலங்களா வருது, டேஸ்ட் இல்லைங்க சார். டயலேஷன் வந்து நிறைய பண்றாங்க எங்க ஊர்ல. நன்றி சார். ஐயா, நாங்க 2 கிலோமீட்டர் இருந்து உள்ள வரோம் ஐயா. இங்கதான் எங்களுக்கு ரேஷன் கடை இருக்கு. 80 வீடு இருக்கு அங்க காந்தி நகர். அதனால வயசானவங்களால முடியல, எங்களுக்கு ரேஷன் கடை எங்க ஊர்லயே வரணும் ஐயா. எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை குடும்பம் இருக்காங்க? 80 குடும்பம் இருக்குது ஐயா. இங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு? 2 கிலோமீட்டர் வரணும் ஐயா. இங்கதான் பக்கத்திலேயே இருக்கு ஐயா. வயசானவங்களால வர முடியல ஐயா எங்களால. அதே மாதிரி எங்க ஊர் பக்கத்துல ஒரு தர்மகோல் கம்பெனி இருக்கு, அதனால பொல்யூஷன் அதிகமா இருக்கு. தண்ணி குடிக்க டேஸ்ட் தெரியல. அதனால நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க ஐயா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அதிகமா வருது இப்ப. நிறைய பேர் டயலஸ் போடுறாங்க, என்னன்னே தெரியல. ஹாஸ்பிடல் இருக்காங்க, மருத்துவமனை இருக்கான, பொது மருத்துவமனை இருக்கான. திருவள்ளூர்ல இருக்க ஐயா. திருவள்ளூர் பெருமந்தூர் போயிருக்காங்க சார். அதுல வந்து நிறைய பேர், ஒரு 4-5 பேர் போனதுனால நம்ம RGGH ல இருந்து என்னன்னா நம்ம ஊருக்கே வந்து சாம்பிள் எடுக்கணும் அப்படிங்கறது அவங்க ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க சார். அதுல வந்து நம்மளுக்கு ஒரு 288 பேருக்கு நம்மளுக்கு சாம்பிள் எடுத்தாங்க சார். அதுல வந்து ஒரு 10% நம்மளுக்கு வந்து கிரியாட்டினின் லெவல் ஜாஸ்தியா இருக்கு சார். அது அதுக்கப்புறம் இங்க நம்மளுடைய ஊராட்சியில வந்து கம்பெனிஸ், 4 கம்பெனிஸ் இருக்கு சார். அதுல நம்மளுக்கு எதனா வந்து காற்றுல மாசு எதனா இருக்கா, தண்ணியில குடிக்கிற தண்ணியில மாசு எதனா இருக்கா அப்படிங்கறது நம்ம நம்ம இது TNPSC பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலமா நம்ம வந்து 3rd-party வெரிஃபிகேஷனும் பண்ணிருக்கோம் சார். அப்புறம் எப்போ பண்ணது? இது நம்ம டிசம்பர் மாசத்துல பண்ணோம் சார். அது ரிசல்ட் வரலையா? வந்துருச்சு சார். எல்லாமே நார்மலா இருக்குது. நம்மளுக்கு ஹெவி மெட்டல்ஸ் எதுவும் வந்து குடிக்கிற தண்ணியிலும் இல்லை சார். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸும் வந்து வித்தின் பர்மிசிபிள் லிமிட்ஸ்ல தான் சார் இருக்கு. சரிம்மா, என்னன்னு பாக்க சொல்லிடுறேன்.